ஹலோ ஓய் பாபு, அடி அடி அடி, எங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்? தெய்வமா தெய்வமா, நான் என்ன நினைக்கிறேன்னா, கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன். சேர சோழ பாண்டியர்கள் இருந்தார்கள் இல்லையா, அத மாதிரி சாம் சாரு, ரஞ்சன் சாரு, பொம்மை நாய்களை வந்த நீ யோகி, உன் பேர்லயே யோகி யோகம் இருக்குப்பா உனக்கு. இவங்க மூணு பேரும் சேர சோழ பாண்டியர்கள் போல் திரையுலகில் மின்ன வேண்டும், த்ரீ ஸ்டார். அதை போல மின்ன வேண்டும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வேண்டுகிறேன். நான் எப்போதுமே அதிகாலையில் எழுந்து ஆஞ்சநேயருக்கு முட்டி போட்டு வேண்டிப்பேன். எனக்காக இல்லை, சுயநலமாக இல்லை, உலக மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், உணவளிக்க வேண்டும் தான் வேண்டிப்பேன். இதுதான் மற்றவங்களுக்காக வேண்டதை அப்படியே நிறைவேற்றி வைப்பார். அதனால் இந்த வாழ்க்கை எனக்கு இந்த அளவுக்கு உயரணும்னு நான் கனவுல கூட நினைக்கல. எங்கேயோ கடந்த என்ன இந்த அளவுக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, காரணம் தூய மனசு. மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, விரோதி வந்தாலும் நல்லா இருக்கணும்னு பாராட்டணும், அதுதான் என் கொள்கை. எங்கள் அம்மா அப்பா சொல்லி வளர்த்தது இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ வந்து இங்கே இருக்கவங்களுக்கு வரைக்கும் ரெண்டு வரி பாடுறேன், கேட்டுக்கோங்க. எல்லோருக்கும் சேர்த்து இறைவனின் கருணையாலே அதை வரும் வாழ வேண்டுமே, நோய் நொடி இல்லாமலே உல்லாச ராஜபோகவும் இறைவன் தந்திடுவார் அனைவர் வாழ்விலுமே. அப்ப என்ன பேசுறது தெரியல எனக்கு, எனக்கு கடற்கரை காட்டு. இந்த பொம்மை நாயகியில் நடித்ததற்கு காரணம் என்னை வீடு தேடி அனுப்பி வைத்தார் கடவுள். நான் பெறாத மகன் ஷான் அவர்கள் பாரஞ்சித் பிள்ளைக்கும் எனக்கு நன்றி சொல்லுகிறேன். யோகி பாபுக்கு இங்கே அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அந்த பாட்டு இன்னைக்கு என் கூட படித்த 52 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் பார்த்துட்டு எனக்கு 52 பேரும் இத்தனை நாள் எங்கே இருக்கீங்கன்னு கூட கேட்கல. கேட்டு என்ன ரமணி பொழுது தள்ளிக்க பொம்மை நாயகி சாங்கு, நாங்கள் ஃபேஸ்புக் மூலமாக பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருக்குது உனக்கு வந்து. நாங்கள்லாம் வந்து ஜட்ஜாக இருக்கிற வக்கீலாக இருக்கோம், இவ்வளோதானே ஒழியா எங்கள் ரிலேஷனுக்கு தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி தட்டின உடனே உன்னை பற்றி உலகமே பாராட்டுது இல்லையா, இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு வாழ்த்து சொன்னாங்க நிறைய பேர். ஒரு சுந்தரமூர்த்தி சார் கொண்டு எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் வந்து கடற்கரை காத்து வீசுதே அது யாராலே, அலையத்தி காடும் பேசுதே இந்த ஊராலே, மூணு போகம் வெளிச்சல் தரும் கோலசாமி வள்ளலாரத்து கொடுத்ததும் இந்த பூமி காடு, முந்திரி காடு பொல்லா பழுக்கும் காடு, கூடலூர் எங்க ஊருதான். இசையும் பாடலும் இந்த காலை ரொம்ப நற்காலை அமைஞ்சிருக்கு. நீங்க யோகி பாபு சார் கூட நடிச்சீங்கல்ல, அவர் பத்தி ரெண்டு வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்களேன். சொல்லுங்கம்மா. அவங்க என் கூட நடிச்சாரு, ரொம்ப நல்ல மனசு. அப்படிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சார், இதை நான் சொல்லி கொடுக்கல, அந்த அம்மா தான் பேசுறாங்க. ஏன்னா பேசும், அதாவது பார்வை பேச்சிலேயே நான் இடம் போடுவேன். ஒரு சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதனால அவரை நான் பார்த்தனிலேருந்து எனக்கு பிடிச்சி போச்சு. என்னோட மூணாவது மகன் வச்சிங்களா, எனக்கு 5 பையன் 3 பொண்ணு. சரிங்கம்மா. அதில் சேர்த்தா இது 1 டஜன் ஆகி போயிடும். அந்த மாதிரி செட்டில் நல்லா உங்களை பார்த்துட்டாரா யோகி பாபு? நீங்கள் பார்த்துட்டீங்களா, அவர் உங்களை பார்த்துட்டாரா? நான் வரும்போது பார்த்தேன், ஆனால் நான் உள்ளே குளிர் போட்டேன்.
குளிர் எங்க எங்க வரும்போதா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷூட்டிங்ல கேக்குறேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இவர் வந்ததா நான் பார்த்தேன் கடலூர்ல ஆனா இவர் என்ன பார்க்கல அப்படியா ஆனா அதுக்கு அப்புறம் தெரிஞ்சிக்கினு நிறைய பேசி இருக்கோம் கொண்டு இருக்கோம் அந்த பாட்டு எல்லாம் பண்ணி இருக்கோம் நிறைய சீன் நடிச்சிருக்கோம் அவர் கூட அப்படிங்களாமா சரி சரி நடிச்சு ஏதாவது அவருக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்களா இல்ல அவரு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு செட்ல எப்படி இல்ல இல்ல யாருக்கு யாரும் சொல்லி கொடுக்கல எனக்கு இல்ல ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாலும் சரி அது ஹாஃப் அன் அவர்ல கஷ்டப்படுத்தாம பாடிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு சீன் நடிக்க சொன்னாலும் சரி அதையும் சரி அதையும் நான் இதுவரைக்கும் முதல் படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க பொம்மை நாயகில இந்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா இது இதுக்கு முன்னாடி வட்டியும் முதலும் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அது ஏதோ காரணம் பாதியில நிக்குது லாக்டவுன்ல சரி சரி முதல் படம் வந்து பொம்மை நாயகி எனக்கு மக்கள் மனசு மக்கள் வெள்ளம் தான் இத பெரிய லெவல கொண்டு வர போயிருவாங்க கண்டிப்பா அதுதான் எனக்கு வேண்டும் இந்த யதார்த்தமா பேசுற இந்த அம்மா வந்து இன்னும் நிறைய தமிழ் சினிமால வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு தன்னம்பிக்கை தான் காரணம் விடாமுயற்சி நன்றிமா எல்லாருக்கும் சேர்த்துதான் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன மட்டும் இல்ல அவங்க பக்கத்துல நான் இருந்ததுனால